எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் உரையாடும் காந்தி கட்டுரைகள் காந்தியும் நோபல் பரிசும் வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் ஜெயமோகன் ஐயா காந்திக்கு வழங்கப்படாத நோபல் பரிசு குறித்த எனது கேள்விகளை எனது பதிவில் இட்டுள்ளேன் காந்தி குறித்த உங்களது பரந்த அறிவை உலகமறியும் இந்த பதிவு குறித்த உங்கள் விமர்சனங்களை எதிர்நோக்கியிருக்கிறேன் என்றும் அன்புடன் பா கார்த்திக் அன்புள்ள கார்த்திக் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஆகிய வருடங்களில் நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் காந்தியவாதியான தலாயிலாமாவுக்கு பரிசளிக்கப்பட்ட தருணத்தில் காந்திக்கு நோபல் பரிசளிக்காமைக்காக நோபல் குழு ஒரு பொது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறது மேலும் நோபல் பரிசு குழு பல விளக்கங்களை அளித்திருக்கிறது சமீபத்தில் கூட மூலக்கடிதங்களை பரிசோதித்து காந்திக்கு வழங்கப்படாமைக்கான காரணங்களை ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அவற்றிலிருந்து தெரியும் காரணம் முக்கியமாக காந்தியின் நோக்கங்கள் பற்றிய ஐயம் அன்றைய நோபல் குழுவிடம் இருந்தது என்பதை முதல் முறை காந்திக்கு நோபல் பரிசு பரிந்துரைக்கப்பட்டபோது போது கமிட்டி ஆலோசகர் ஜேக்கப் பாம்முள்ளர் காந்தியின் செயல்பாடுகள் சீராக இல்லை என்று சொன்னார் அவர் ஒரு தேசியவாதி என்ற குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது அவர் மனிதகுலத்துக்காக போராடவில்லை மாறாக ஒரு தேசத்திற்காக போராடுகிறார் என்றார்கள் முதல் உலக போருக்கு பின் அன்று ஐரோப்பாவில் பொதுவாக தேசியவாதம் சிந்தனையாளர்களால் ஐயத்துடன் பார்க்கப்பட்டது சர்வதேசவாதமே மனிதாபிமானம் மிக்கது என்று நம்பப்பட்டது காந்தி பேசிக்கொண்டிருந்தது சர்வதேசியவாதமே என்பதை அவர்களால் உணர முடியவில்லை காந்தி அந்த லட்சியத்தின் சோதனைக்களமாகவே இந்தியாவை கண்டார் ஆனால் ஐரோப்பியர் காந்தியின் போராட்ட காலகட்டத்தில் நிகழ்ந்த சிறு வன்முறைகளுக்கு காந்தியின் போராட்டம் காரணம் என நினைத்தார்கள் சௌரி சௌரா வன்முறையை மிகைப்படுத்தி அது காந்தி உருவாக்கியது என்றார்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தால் பிரிட்டிஷார் மீதும் இஸ்லாமியர் மீது வன்முறை நிகழும் என ஐரோப்பியர்கள் எதிர்த்தார்கள் ஆகவே நோபல் பரிசை தவிர்த்தார்கள் பின்னர் சுதந்திரம் கிடைத்தபோது நிகழ்ந்த தேச பிரிவினைக்கும் வன்முறைக்கும் காந்தியை பொறுப்பாக்கும் மனநிலை அவர்களுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் காந்தியை நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்த போது நோபல் பரிசின் ஆலோசகராக இருந்த ஜென்சே அந்த ஐயத்தை ஏற்றுக்கொண்டார் பொதுவாக காந்தி மேல் ஐயங்கள் பல்வேறு தரப்பினரால் எழுப்பப்பட்ட போது அதை அப்படியே ஏற்கும் மனநிலையில் நோபல் குழு இருந்தது என்பதே உண்மை கடைசியாக இன்னொரு ஐயம் உருவாக்கப்பட்டது பாகிஸ்தான் அரசு அங்குள்ள இந்துக்கள் தாக்கப்பட்டு கொன்று குவிக்கப்பட்ட போது நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் இருந்தது மறைமுக ஆதரவும் அளித்தது அதை அன்றைய அமெரிக்க ஊடகங்கள் பதிவு செய்திருக்கின்றன இந்நிலையில் ஒரு பிரார்த்தனை கூட்டத்தில் காந்தி பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இந்தியா பாகிஸ்தான் போருக்கே அது வழிவகுக்கும் என்றும் அது மேலும் பேரழிவுகளை உருவாக்கும் என்றும் சொன்னார் உண்மையில் அது அன்று பட்டேலின் நோக்கமாக இருந்தது பட்டேலை அதற்காக காந்தி கண்டித்தார் பட்டேல் காந்தியை முழுமையாக தவிர்த்தார் காந்தியின் அந்த பேச்சு அவரது கவலையை வெளிப்படுத்துவது அவரது கடைசி உண்ணாவிரதமும் பட்டேலை வழிக்கு கொண்டு வருவதற்காகவே அவர் கொலையுண்டதும் அந்த போராட்டம் மூலம் அவர் பட்டேலை கட்டுப்படுத்திய குற்றத்துக்காகவே ஆனால் காந்தியின் அந்த உரையை பாகிஸ்தானுக்கு எதிராக காந்தியின் இராணுவ மிரட்டல் என்று டைம் இதழ் செய்தியாக்கியது அதை காந்தியின் நோக்கம் குறித்த ஐயமாக ஆக்கினார்கள் அன்றைய நோபல் குழுவின் ஆலோசகர்களான ராஜதந்திரிகளான மார்டின் டிராம்மேல் மற்றும் ஃபிகர் பிராட்லாண்ட் நோபல் குழுவதை ஏற்றதனால் மூன்றாம் முறையாக காந்திக்கு விருதளிப்பது தவிர்க்கப்பட்டது காந்தியை கிட்டத்தட்ட இந்தியாவின் அதிபர் என்றே சித்தரித்தார்கள் சில மேலை நாட்டு ஊடகவியலாளர்கள் காந்தியிடம் நோபல் குழுசு சார்பில் விளக்கம் கேட்கப்பட்டதும் நான் பேசுவதும் செய்வதும் வெளிப்படையானவை என்று சொல்லிவிட்டார் தன் பேச்சு முழுமையாக வெளியிடப்படவில்லை என்றும் சொன்னார் மேலதிக விளக்கம் கொடுக்கவில்லை சுதந்திர இந்தியாவில் நிகழ்ந்த வகுப்புவாத கலவரத்தால் பட்டேலின் போக்கால் மிக மனமுடைந்து இருந்த காந்திக்கு நோபல் பரிசு ஒரு பொருட்டாகப்படவில்லை பின்னர் காந்தியின் புகழ்பெற்ற கடைசி உண்ணாவிரதமும் அவர் கொல்லப்பட்டதும் அவரது மனநிலையையும் இந்தியாவின் அன்றைய சூழலையும் உலகுக்கு காட்டியது காந்திக்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எமிலி கிரீன் பால்ச் என்ற அம்மையாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிறிஸ்துவ சேவை நிறுவனமான குவார்கர் அமைப்புக்கும் நோபல் பரிசு அளிக்கப்பட்டது அவர்களே அவருடம் காந்திக்கு விருதளிக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்தார்கள் இம்முறை எந்த ஐயமும் அவர் மேல் இருக்கவில்லை அவர் மானுடத்தின் மகத்தான மனிதர்களில் ஒருவர் என்று பொதுவாக ஏற்கப்பட்டது ஆனால் அவர் இறந்து விட்டிருந்தார் நோபல் பரிசு இறந்தவர்களுக்கு அதுவரை அளிக்கப்படவில்லை ஆனால் அளிக்கப்படக்கூடாது என்ற விதி ஏதும் இல்லை மேலும் காந்தியின் மரணம் அவரது கொள்கைக்காக நிகழ்ந்த ஒன்று ஆகவே காந்திக்கு அவரிடம் விருதளிக்கப்படலாம் என்ற நிலை நிலவியது இம்முறை நோபல் குழு புதிய தடையை கண்டுபிடித்தது காந்தி எந்த அமைப்பையும் அல்ல தன் வாரிசாக சொத்துக்கள் எதையுமே அவர் விட்டுச் செல்லவில்லை அவரது கொள்கை வாரிசுகள் எவருமில்லை ஆகவே பரிசுத்தொகையை தொகையை யாரிடம் கொடுப்பது என்பது சிக்கல் எனவே அவருக்கு விருது தர தேவையில்லை என்றார்கள் இந்த முடிவின் அபத்தம் அப்போதே விட்டது காந்தி உருவாக்கிய இந்திய ஒப்பீனியன் இதழை மணிலால் காந்தி தென்னாப்பிரிக்காவில் நடத்தி கொண்டிருந்தார் ஆப்பிரிக்க இனவருக்கு எதிரான போராளியாக அவர் விளங்கினார் அவர் காந்திக்கு எல்லா வகையிலும் வாரிசு எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு வாரிசு அமைந்ததில்லை காந்தி உருவாக்கிய சபர்மதி ஆசிரமம் அவரது இன்னொரு மகன் ராம்தாஸால் சொந்த செலவில் நடத்தப்பட்டு வந்தது மணிலாலுக்கு காந்தியின் வாரிசாக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருந்தால் அது தென்னாப்பிரிக்க சுதந்திர போராட்டத்திற்கு மாபெரும் ஊக்கமாக அமைந்திருக்கும் ஆனால் நோபல் பரிசு குழு அதை தவிர்த்தது காந்திக்கு விருது கொடுக்கப்படாமைக்கு இந்த நியாயமான விவாதங்களே காரணம் என்றும் பிரிட்டிஷ் அரசை நோபல் குழு அஞ்சியதனால் அல்ல என்றும் சிலர் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் அந்த விவாதங்களே ஆழமான முன்முடிவுகளினால் ஆனவை என்பதே உண்மை காந்தியை அன்று ஐரோப்பிய காலனி ஆதிக்க நாடுகள் அனைத்துமே அஞ்சின இதில் ஸ்வீடனும் அடங்கும் உலகப்போர் போர் முடிந்த பின்னர் உலகமெங்கும் காலனி நாடுகளில் சுதந்திர எண்ணம் எழுந்தது அதற்கு காந்தி ஒரு மாபெரும் தூண்டுதலாக இருந்தார் மேலும் அன்று சுதந்திர எண்ணம் எழுந்திருந்த ஆப்பிரிக்க நாடுகளில் அறியப்பட்டவராகவும் அவர் இருந்தார் ஆகவே காந்தியை அந்த தருணத்தில் முக்கியப்படுத்தி உலகின் முன் நிறுத்த வேண்டியதில்லை என பொதுவாகவே காலனியாதிக்க ஐரோப்பா எண்ணியது அவ்வெண்ணத்தையே நோபல் குழு பிரதிபலித்தது மற்றபடி காந்தி பற்றிய விவாதங்களை எல்லாம் ஓரிரு நாளில் எளிதில்லவர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்க முடியும் நோபல் பரிசில் என்ன இருக்கிறது காந்திக்கு நோபல் பரிசு கொடுக்கப்படாமல் பதிலுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளை பெற்றவர்கள் எவராவது வரலாற்றில் பேசப்படுகிறார்களா என்ன நோபல் பரிசு என்பது ஒரு போராளியை உலகம் முழுக்க தெரிய வைப்பதற்கு உதவுகிறது வங்காரி மாத்தாய் போன்றவர்களை நாம் மற்றபடி அறிந்திருக்க போவதில்லை ஆனால் காந்தி இயல்பாகவே உலகை கவர்ந்தவர் அவருக்கு நோபல் பரிசு தேவையில்லை ஆனால் பின்னர் அந்த கொற்ற உணர்ச்சி நோபல் அமைப்பை பீடித்தது காந்தியின் இறப்புக்கு பின்னர் காந்தியம் உலகம் முழுக்க செல்வாக்கு பெற்று இருபதாம் நூற்றாண்டின் மாபெரும் அரசியல் தரிசனமாக வளர்ச்சி பெறுவதை அவர்கள் கண்டார்கள் அதன்பின் இன்று வரை அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் காந்திய வழிகளை கடைபிடித்தவர்களே இப்போது நோபல் பரிசு பெற்றுள்ள சீன போராளி லியூசியா வரை நோபல் குழுவே ஒப்புக்கொண்டபடி பிறகு வந்த பல அமைதி பரிசுகள் காந்திக்கும் சேர்த்து அளிக்கப்பட்டவை அன்புடன் ஜே உரையாடும் காந்தி தொடரும்